வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்கான பிரஸ் பண்ணுங்க ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சி நாளை ஒட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் இளம் சேக்குவாரா தலைமையில் பொருளாளர் முகமது யூசுப் முன்னிலையில் ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு இலவசமாக உணவு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சென்னை வேளச்சேரியில் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி தலைமையில் ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கும் அரிசி காய்கறி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களும் தூய்மைப் பணியாளர்கள் நூறு பேருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒழுங்கு நடவடிக்கை குழு செயலாளர் தேவராஜ் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் சேப்பாக்கம் தொகுதி செயலாளர் வெங்கடேசன் சைதை தொகுதி துணை செயலாளர் மகேஷ் ஸ்மித் தமிழேந்தி பெருமாள் ஜெயசீலன் கார்த்திக் குமார் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆகத்து பதினேழு எழுச்சி தமிழர் முனைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் தமிழர் எழுச்சி நாளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் சனநாயக சக்திகளால் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மக்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலும் தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தமக்கை அக்கா பானுமதி என்கின்ற வான்மதி கட்சியினுடைய முன்னணி போராளி அவருடைய மறைவும் இன்றைக்கு இந்த தமிழர் எழுச்சி நாளை மக்களுக்கான நலப்பணிகளை முன்னெடுக்கும் ஒரு நாளாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு வேளச்சேரி பகுதியில் மக்களுக்கான நலப்பணிகளை அரிசி காய்கறிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான உடை வழங்குவது என்கின்ற நிகழ்ச்சிகளை கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி ஆகிய நானும் வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற செயலாளர் தம்பி இளையா அவர்களும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம்